சுவிசேஷம் நாம் காத்திருந்த தேவன் இவரே என்று அறிவித்தது. அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் காத்திருந்த தேவன் இவர்தான் என்று சொல்லி அவர் வெளிப்பட்ட பொழுது சுவிசேஷம் அறிவித்தது. பாருங்க, ஏசாய் 25:9 சொல்லப்பட்டிருந்தது என்னன்னா, அக்காலத்துல இதோ இவரே நம்முடைய தேவன், அதாவது சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற வெளியரங்கமாக்கப்பட்டதான நாட்களில் என்ன அறிவிக்கப்படுமா, அக்காலத்தில் இவரே நம்முடைய தேவன் என்று சொல்லி யாரை பார்த்து சொல்லும், நமக்காக வெளிப்பட்டவரை பார்த்து சொல்லும், நம்முடைய தேவன் இவரே, இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார், வேறொருவர் நம்மளை ரட்சிக்க முடியாது, நானே ரட்சகர் என்று சொன்னவர் மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். ஆனபடினால் சுவிசேஷம் என்ன முன்னறிவிக்கும் என்று சொல்லப்பட்டது தெரியுமா, நாம் இவருக்காக காத்திருந்தோம், இவரே நம்முடைய தேவன், இவரே நம்மளை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பை கலிகூர்ந்து மகிழ்வோம், ரட்சிப்பினால் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும் என்று சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்படுது. அப்ப சுவிசேஷத்துல என்ன ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும் தெளிவா, இவரே நம்முடைய தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லப்படும் என்று சுவிசேஷம் சொல்லப்பட்டது. அப்படி சொன்னார்களா என்று நீங்கள் ஒரு வார்த்தை என்ன பார்த்து கேட்பீங்கன்னா, நிச்சயமாக தெளிவாக சொல்லி கொடுத்தார்கள். லூக்கா 1:16 என்று நினைக்கிறேன், அதுல சொல்லப்பட்டிருக்கும் யோவான் ஸ்நானகனை குறித்து ஒரு சுவிசேஷம், சுவிசேஷ வார்த்தை, தீர்க்க தரிசன வார்த்தை என்று சொல்லலாம். ஏன்னா அவன் பாலகனா இருக்கும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னவா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை என்ன பண்ணுவான், காண்பித்து கொடுப்பான், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துல அவன் திருப்புவான் என்று அவனை குறித்து சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக இவர்தான் என்று சொல்லிக் கொடுத்தவன் யோவான் ஸ்நானகன். ஆனபடினால்தான் அவனை குறித்து வேதம் அல்லது இயேசு கிறிஸ்து சொன்ன சாட்சி, தீர்க்கதரிசிகளில பெரியவன் அல்லது ஸ்திரீயின் வயிற்றில பிறந்தவர்களில பெரியவன் என்று சொல்லி யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவராகிய இயேசு சாட்சி சொன்னார். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவர்களை திருப்புவான் அநேகரை அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து எப்படிதான் சுவிசேஷம் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தது தெரியுமா, இவரே நம்முடைய தேவன், இவர்தான் நம்முடைய தேவன், இவர்தான் நம்முடைய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று சுவிசேஷம் தெளிவாய் சொன்னது. ஆனா இந்த நாளில் கிறிஸ்தவர்களிடத்துல அநேக போதகர்களிடத்துல இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன் சொன்னா, பிதா தேவன் இல்லையா என்று அவர்கள் கேட்பார்கள். பிதாதான் தேவன், அவர்தான் இயேசு கிறிஸ்துவாய் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறதான ஒரு எளிமையான சத்தியத்தை அறியாதபடி அநேகரை திசை திருப்புகிறவர்களாகவும் விழுந்து போனவர்களாகவும் கள்ள உபதேசத்தை நம்பி கொண்டிருக்கிறவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. சுவிசேஷம் தேவனை குறித்து தெளிவாக அறிவித்தது. அடுத்து சுவிசேஷம் தேவன் இவரே என்பதை இன்னும் தெளிவாக அறிவிக்கிற இன்னொரு வார்த்தையை நான் காண்பிக்கிறேன். ஏசாயா 40:9 நம்ம வாசிக்கிறோம், சியோன் என்னும் சுவிசேஷிகே நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு, எருசலேம் என்னும் சுவிசேஷிகே நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அப்ப சுவிசேஷம் என்ன அறிவித்ததான், இந்த தேவன் மனிதனாக வெளிப்பட்ட பொழுது இயேசு என்று பெயரிடப்பட்ட போது இவர்தான் உங்க கர்த்தர் என்று சொன்ன பொழுது எப்படி அறிவிக்க சொன்னது தெரியுமா, தீர்க்க தரிசன புத்தகம் அல்லது சுவிசேஷமா என்னதான் அறிவித்தார்கள் அந்த வார்த்தையை கொண்டு அப்படின்னு சொன்னா, உரத்த சத்தமிட்டு இதோ உங்கள் தேவன் என்று சொல்லி என்ன பண்ணார்கள், அறிவித்தார்கள். அப்ப இந்த வார்த்தை ரொம்ப தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அநேகர் பார்த்தீங்கன்னா இயேசுதான் ரட்சகர்னு சொல்லுவாங்க அநேக கிறிஸ்தவர்கள், ஆனா இயேசு மட்டுமே உங்கள் தேவனா, அந்த கர்த்தரே தேவனா என்று சொன்னால் இல்லை அப்படி சொல்லுவாங்க, அவரும் தேவன் என்று சொல்லுவார்கள். சரி, அவரும் தேவன் தான், சிலர் பார்த்தீங்க அப்படி சொன்னா அவர் தான் தேவன், கிறிஸ்துவனுடைய கிறிஸ்தவர்களின் தேவன் கிறிஸ்து என்று சொல்லுவார்கள். அப்ப தேவன் என்று சொல்லப்படுகிறவர் தான் உங்களுக்காக வந்தாரா என்று கேட்டால் இல்லை, அவருடைய குமாரன் வந்தார் என்று சொல்லுவார்கள். அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ளாத ஜனங்கள், தேவன் மனிதனாக வெளிப்பட்டபடினாலே குமாரன் என்று சொல்லப்பட்டார், மனுஷ குமாரனாக வெளிப்பட்டபடியினாலே குமாரன் என்று சொல்லப்பட்டாரே அன்றி, தேவனுடைய குமாரனாய் இருந்த இரண்டாம் நபர் நமக்காக வெளிப்படவில்லை, அப்படி வேத புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. ஆனால் அநேகர் இந்த நாளில சுவிசேஷத்தை மாற்றி என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் தெரியுமா, தேவனுடைய குமாரன்கிற இரண்டாம் நபர் வெளிப்பட்டார் விசுவாசி என்று சொல்லிக் கொடுக்கிறது மிக அபத்தமான ஒரு காரியம். அப்ப ஏசாயா 40:9 என்னதான் தீர்க்க தரிசனமாய் அறிவித்தது,
ஆரம்ப நாட்களில் சுவிசேஷம் எப்படிதான் சொல்லப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தார்கள் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவை காண்பித்து கர்த்தர் என்று சொன்னார்கள். கர்த்தர் என்று சொன்னால் இதோ உன் தேவன் என்று சொல்லி அவர்கள் அந்த கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வதை அது குறிக்கிறது. அடுத்து சுவிசேஷம், இந்த வார்த்தை உண்மையா நீங்க கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, சுவிசேஷ வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று லூக்கா 2 சொல்லும் பொழுது 11 வசனம் என்று நினைக்கிறேன், உங்களுக்காக கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அப்படிதானே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, கர்த்தர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் ரட்சகராக வெளிப்பட்டு இருக்கிறார், கிறிஸ்து என்று சொல்லி காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டது. மாத்திரமல்ல, ஏசாயா 9:6 சொல்லப்பட்டபடி வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதாவுமாய் இருக்கிறவர் உங்களுக்காக மனுஷனாக வெளிப்படுவார், குமாரனாக பாலகனாக கொடுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதல் மத்தேயு 1 நீங்க வாசிக்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது இம்மானுவேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். அப்படி என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்ப ஏசாயா 9:6 தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தபடினால் தான் சுவிசேஷம் இவ்வண்ணமாய் அறிவிக்கப்பட்டது, சரியாய்தான் அறிவிக்கப்பட்டது தேவன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து. ஆனால் இந்த நாளில அநேக கிறிஸ்தவர்களால இயேசு கிறிஸ்து மட்டுமே தேவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியல. தேவனா இருந்தால் தேவன் என்று சொல்ல வேண்டும், இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொல்ல வேண்டும். அப்ப கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட நிலையில காணப்படுறாங்க தெரியுமா? அநேக கிறிஸ்தவர்களை குறித்து நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ தள்ளவும் முடியல மெல்லவும் முடியல. ஆனபடினால் என்ன சொல்லிட்டாங்க, அவர் திருத்துவ தெய்வத்தில ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சில கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வரவில்லை, இன்னொருவர் வந்திருக்கிறார், அதாவது குமாரனாக இன்னொருத்தர் வந்திருக்கிறார்னு சொல்லி தேவத்துல 2 வந்திருக்கிறான்னு சொல்றாங்க. இன்னும் சில கூட்டங்கள் எப்படி சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் வந்து அப்படி வெளிப்பட முடியாது, தேவனால உண்டாக்கப்பட்ட ஆதியிலே உண்டாக்கப்பட்ட ஒருவர் நமக்காக வந்தார் என்று சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அபத்தமாக பேசுகிறதான கூட்டங்கள் உண்டு. அப்ப ஒருத்துவம் இருத்துவம் திருத்துவம் எதுதான் சொல்லி கொண்டிருந்தாலும் இந்த தேவன் என்பவர் மனிதனாக வெளிப்படவில்லை என்று சொல்லி அவன்லாம் சொல்றானோ அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு விரோதமாக அவன் பேசுகிறான். என்ன சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று சொன்னார். பாவங்களிலே இருந்து சாகும்படியாக விரும்புகிற ஒருவன் உண்டென்றால் அது பிசாசானவன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கும்படி வந்தபடினால ஒரு காரியத்தை விசுவாசிக்க சொல்றார், நான் வேறொருவர் அல்ல, நானே அவர் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாயா 43:10-11 வசனங்களை காண்பித்து அவர் பேசுகிறத நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன்.